السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم، شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனித ரமலான் மாதத்தில் ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, ரமலானும் நல் அமல்களும் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் தெரிந்து கொண்டு இந்த ரமலான் மாதத்தை பயனுள்ள ஒரு மாதமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக எத்தனையோ 11 மாதங்கள் இருந்தாலும் அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்திற்கு என்று தனி பிரத்யேகமான ஒரு சிறப்பையும் அவனுடைய அந்த கருணை பார்வையையும் இந்த மாதத்தில் அல்லாஹ் பொழிந்திருக்கிறான். அதேமாரி இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கெல்லாம் அதிகமதிகமான நன்மைகளை அல்லாஹ் தருவதாகவும், நாம் நோற்கக்கூடிய நோன்புக்கு அவனே தனி ஸ்பெஷல் தனியாக கவனம் எடுத்து அதை செயல்படுத்துவதாகவும் அல்லாஹ் நமக்கு வாக்களித்திருக்கிறான். அப்போ இந்த மாதம் என்பது ரொம்ப ஒரு புனிதமானது, அல்லாஹ்வுடைய அருளை அதிகமதிகமாக பெறக்கூடியது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, சைத்தான் விலங்கிடப்பட்டிருக்கிறான் என்று சொன்னாங்க. அப்ப சொர்க்கம் செல்வதற்கு மிக இலகுவான ஒரு வழி, சின்ன நன்மைகள் செய்தாலும் அதிகமான கூலிகளை பெற்றுத்தரக்கூடிய, பாவங்களை விட்டு நம்மளை நாமளே தற்காத்துக் கொள்ளக்கூடிய, தவிர்ந்து கொள்ளக்கூடிய, சைத்தானுடைய தீங்களை ஆள்பட்டு விடாமல் அவனுக்கு எதிர்த்து போராடக்கூடிய எல்லா தைரியமும் இந்த மாசத்தில் நமக்கு இருக்குது. நம்மளே நம்ம கண்ணால சில விஷயங்களை பார்ப்போம், மற்ற நாட்களில் நாம் செய்யக்கூடிய விஷயங்களில் கூட இந்த நோம்பு காலங்களில் செய்ய மாட்டோம். ஏன்டா அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் இந்த நோன்பு நம்மளை பாலாயிடக்கூடாது, வீணாயிடக்கூடாது. ஒரு சண்டைக்கு வரக்கூடியவன்ட்ட கூட நான் நோன்பாளி என்று ஒரு பெருந்தன்மையாக சொல்லுவோம், நான் நோன்பு பிடிச்சிருக்கேன்டா அப்படின்னு. ஏன், நீ பேசுகிற பேச்சுக்கு எதிர் பேச்சு பேச்சு நான் பாவத்தாளி ஆயிடக்கூடாது என்பதற்காக. அப்போ இந்த நோன்பு மாதத்தை பொறுத்தளவுக்கு நம்ம ஓரளவுக்கு கட்டுப்பாடாக இருக்கிறோம். ஆனால் அந்த கட்டுப்பாடோட இருக்கிறது மட்டுமல்லாமல் நம்மளுடைய அமல்களையும் அதிகப்படுத்த வேண்டும், விரிவுபடுத்த வேண்டும். இப்ப இந்த மாதத்தை பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் குறிப்பா இந்த மாதத்தினுடைய சிறப்பு அல்லாஹ் என்ன சொல்றான், சஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்நாசி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த ரமலான் மாசத்துல தான் இந்த இறை வேதம் இறக்கி அருளப்பட்டது. முதன் முதலாக இந்த இறை வேதம் இறக்கி அருளப்பட்டது எப்படின்னா அந்த ரமலான் மாசத்துல. அந்த இறை வேதம் என்பது நன்மை தீமைகளை தெளிவாக பிரித்து காட்டும் அப்படின்னு நல்லா சொல்றான்.
அது மாத்திரம் இல்லாமல் இது மனித குலம் முழுமைக்கும் நேர்வழி காட்டும் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப இது நன்மை தீமையை பிரித்து காட்டுறதா இருந்தா எது நன்மை எது தீமைன்னு நம்ம விளங்கணும். முதல்ல விளங்குறதா இருந்தா குர்ஆனை படிக்கணும், குர்ஆனை படிச்சாதான் விளங்கும். அடுத்து மனித குலம் முழுமைக்கும் எல்லாம் நேர்வழி காட்டும்ங்கிறான். நாம விளங்கினாதான் மனித குலம் முழுமைக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தூதர்கள் செய்த பணியை இன்னைக்கு நம்ம கையில ஒப்படைச்சிட்டு போயிட்டான். இந்த நம்ம கையில ஒப்படைச்சிட்டான் அல்ல. குன்தும் ஹைர உம்மத், நீங்க தான் மனித குலத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயம். தாமரூன பில் மஹ்ரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை நீங்க தான் ஏவணும், நீங்க தான் தடுக்கணும் நல்லா சொல்லிட்டான். அப்ப வந்து இந்த திருக்குர்ஆன் அருளப்பட்ட மாதத்திலேயாவது குர்ஆனை சரியான முறையில் விளங்கி அது சரியான முறையில் அணுகி அல்லாஹ் நம்ம இடத்துல என்ன பேசுகிறான், நம்மளை நோக்கி அல்லாஹ் என்ன சொல்கிறான், எதை அவன் விரும்புகிறான், எதை அவன் வெறுக்கிறான், நாம செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, நாம் இறைவனுக்காக ஆற்ற வேண்டிய தொண்டுகள் என்ன, சக மனிதர்களுக்கு பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய சட்டத்திட்டங்கள் என்ன என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். நேர்வழி காட்டும் நல்லா சொல்லியிருக்கிறான். நன்மை தீமைகளை தெளிவாக பிரித்து காட்டும், எந்த விதமான குழப்பமும் இருக்காது, செல்ல தெளிவாக காட்டும் நல்லா சொல்லிட்டான். நம்ம சொன்னால் இது கரெக்டா இருக்கு, தெளிவா இருக்கு, நம்ம சொன்னாலும் ஏதாவது குழப்பம் இருக்கு, சொன்னவன் அல்ல. அப்ப அவ்வளவு தெளிவான ஒரு வேதத்தை நம்ம கையில் வச்சிருக்கக்கூடிய நேரத்தில் அதோட தொடர்புகளை நம்ம அதிகப்படுத்தணும். குர்ஆனை ஓதுங்க, அரபியில ஓதுங்க, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றாங்கிற நம்ம மொழியில நம்ம படிங்க. நீங்க எத்தனையோ மொழிபெயர்ப்புகள் வந்துருச்சு, நீங்க நல்ல மொழிபெயர்ப்பா ஒரு மொழிபெயர்ப்பு எடுத்து படிங்க. இந்த ஜமாத்திலையும் மொழிபெயர்த்து இருக்கிறாங்க, அழகான முறையில் மொழிபெயர்ப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க, அதை எடுத்து படிங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அல்லாஹ் என்ன சொல்றான் அதை நீங்க விளங்குங்க. நீங்க அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், அல்லாஹ் நம்மளை நோக்கி என்ன பேசுறான்னு விளங்கும். இத்தனை காலம் வரைக்கும் நம்ம அல்லாஹ் நம்மளை நோக்கி என்ன பேசுறான், நாம அல்லாஹை நோக்கி என்ன பேசுறோம் எதுவுமே தெரியல. நம்மளிடமிருந்து எல்லாமே மறைக்கப்பட்டு விட்டது. ஆனா இன்னைக்கு எல்லாம் திறந்த புத்தகமா நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னமும் நம்ம மூடத்தனமாக இருந்தோமையானால், அது பற்றி உண்டான சிந்தனைகள் இல்லாமல் இருந்தோமையானால், நிச்சயமாக நம்ம கேள்வி கேட்கப்படுவோம். அந்த காலங்களில் குர்ஆன் தமிழில் மொழிபெயர்க்கலை, எங்களுக்கு அரபி தெரியாது, அதனால எங்களுக்கு விளங்கலை, எங்கள் இமாம்கள் என்ன சொன்னாங்களோ அதை கேட்டோம், எங்கள் தலைவர்கள் என்ன சொன்னாங்களோ கேட்டோம்னா அது ஒரு கணக்கு, அது எல்லாம் விடமாட்டான் கேட்பான். இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சோர்ஸ் இல்லை, அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. சரி உனக்கு அரபி தெரியலப்பா, அரபியில் ஓதத்தான் தெரியுது, அர்த்தம் தெரியலை, சரி தமிழில் தந்தாங்கல்ல, மொழிபெயர்த்து தந்தாங்களே, ஓம் பாஷையில் தந்தாங்கல்ல, இங்கிலீஷை மட்டும் படிக்கிற, அரபு நாட்டில் மற்ற மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மொழிகளை மட்டும் கற்றுக்கிற, தமிழில் தந்தாங்கல்ல உனக்கு, சொன்ன விளங்கும்ல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அர்த்தம் அது தெரியும்ல, அப்போ படிச்சிருக்கலாம்ல, விளங்கியிருக்கலாம்ல, இன்னொருத்தர் சொல்லித்தான் நீ கேட்கணுங்கிறத விட நீனே அறிஞ்சிருக்கலாமே, நீனே சிந்திச்சிருக்கலாமே அப்படின்னு நல்லா கேட்டாண்டா எந்த பதிலும் இருக்காது. அதனால குர்ஆனோடைய தொடர்பை வந்து நம்ம என்ன செய்யணும், அதிகப்படுத்தணும். அடுத்து இந்த மாசத்தின இன்னொரு முக்கியமான விஷயம் என்றால் நோன்பு. இந்த நோன்பை பற்றி எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் இது வந்து ரொம்ப சிறந்ததுன்னு எல்லாம் சொல்கிறான். நீங்கள் வந்து நோன்பு நோக்காமல் இருப்பதை விட நோன்பு பிடிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். இன்றைக்கு இது விஞ்ஞானபூர்வமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, நிரூபிச்சிருக்கிறாங்க. முஸ்லீம்கள் ஒரு மாத காலம் பட்டினை கிடப்பது என்பது அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்கு முழு முதற் பங்காக இருக்கிறது. அவர்கள் இந்த 11 மாதங்கள் அவர் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கலோரிகள் எல்லாம் கரைக்கப்பட்டு பியூர் ஆக்கப்படுகிறது, அவங்க அது பட்டணம் கிடப்பதன் மூலமாக எல்லாம் சரியான லெவலுக்கு வருகிறது என்றெல்லாம் ஆய்வுகள் சொல்லுது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நோன்பு என்பது மறுமையில் நம்ம காக்கக்கூடியதாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, அல்லாஹ் மேல் பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, நம்மளை நாமளே சுய கட்டுப்பாட்டுடன் வாழ்வதற்கு ஒரு வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் அறிந்திருந்தால் நோன்பு நோற்பது உங்களுக்கு சிறந்தது அப்படிங்கிறான். அப்ப இந்த நோன்பு காலங்களில் எத்தனையோ முஸ்லீம்கள் வேண்டுமென்ற நோன்பு பிடிக்காம இருக்கிறாங்க, வேண்டுமென்ற அவங்களுக்கு முடியும் சாத்தியம் இருக்குது, சும்மா அல்ப சில்ற அல்ற சில்ற காரணங்களை சொல்லிட்டு வேண்டுமென்றே நோன்பு பிடிக்காமல் நிறைய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் பெரும் பாவத்தில் உள்ளது. அல்லாஹ் ஒரு கடமையை நமக்கு நிறைவேற்றி அதற்குண்டான வசதி வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய நேரத்தில், அதற்குண்டான சக்திகளும் இருக்கக்கூடிய நேரத்தில், அது வீணாக புறக்கணிப்பது என்பது, அதை அலட்சியம் செய்வது என்பது, இன்னும் நோன்பெல்லாம் பிடிக்க வேண்டுமா, பட்டினம் கிடக்க வேண்டுமா, இப்படியெல்லாம் பேசுவது என்பது அது பெரும் பாவத்தில் உள்ளது. நீங்க பாருங்க, தீராத நோயில் இருக்கக்கூடியவங்களுக்கு விதிவிலக்கு இருக்குது. அந்த நோன்பு காலத்தில் பிரசவ பெண்கள், அதே மாதிரி குழந்தை பெற்ற பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு விதிவிலக்கு இருக்கிறது. அது அல்லாத மற்றவர்களுக்கு என்ன இருக்கு, நோன்பு பிடிக்கலாமா இல்லையா? 11 மாசம் தானே தின்னோம், 11 மாசம் நம்ம விரும்பினதெல்லாம் செஞ்சோம்ல. இந்த ஒரு மாசத்தில் அல்லாவுக்காக உங்களை நீங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்றால், உங்களை நீங்களே வந்து ஒரு பக்குவப்படுத்தவில்லை என்றால், அப்புறம் எப்ப நீங்க பக்குவப்பட போறீங்க, உங்களை யாரு பக்குவப்படுத்துறது? இப்போ ஸ்கூலில் படிக்க போகிறது கண்டிப்புன்னு ஒன்று இருக்கா இல்லையா? அந்த மாதிரி இது ஒரு கண்டிப்பு, நமக்கு நாமே சுய கட்டுப்பாடு. என் இறைவன் ஹலாலாக்கிய விஷயத்தையும் என் இறைவனுக்காக நான் தடுத்துக் கொள்வேன், அதை தொடமாட்டேன், அதை நெருங்க மாட்டேன். எனக்கு உணவு ஹலால் தான், என்னுடைய பானம் எனக்கு ஹலால் தான், என் மனைவி எனக்கு ஹலால் தான்,
ஆனாலும் என் இறைவன் எனக்கு தடுத்திருக்கிறான். என் இறைவன் என்னை அனுமதிக்கவில்லை. பகல் காலங்களில் சேரக்கூடாது, சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். அதனால என் இறைவனுக்காக நான் கட்டுப்பாடோடு இருப்பேன். எவ்வளவு தாகம் எடுத்தாலும், எவ்வளவு பசி எடுத்தாலும், என்னை யாரும் பார்க்கவில்லை என்றாலும், யாருக்கும் தெரியாது என்றாலும், நான் அதை செய்ய மாட்டேன் என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கா இல்லையா? இந்த ஒரு கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு வந்து விடுமையானால் மற்ற காலங்களில் நீங்கள் நல்ல விதம் நடப்பிய, அடுத்தவன் சொத்தை அபாரிக்க மாட்டிய, எவனுக்கும் தெரியாட்டாலும் அல்லாவுக்கு தெரியும், கள்ளப்பத்திரம் போட்டு ஏமாத்திரலாம், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், விளங்கும் அந்த எண்ணம் நம்மள்ட்ட வரும். இன்னைக்கு இருக்கா இல்லையா? இந்த நோன்பு மாசங்கள் அந்த சிந்தனைகள், அந்த எண்ணங்கள் நம்மள்ட்ட இருக்கா இல்லையா? ஒரு பசிந்து கடுமையான பசியாக இருந்தாலும், யாருக்கும் தெரியவில்லை என்றாலும், வீட்டில் நம்ம ஒரு ஆள் தான் இருந்தாலும் என்றாலும் சாப்பிட மாட்டோம். ஏன்? எவனுக்கும் தெரியாட்டாலும் அல்லாவுக்கு தெரியும். கடுமையான வெயில் காலங்களில் தான் நோன்பு வருகிறது. அவ்வளவு கடுமையாக வெயிலாக இருந்தாலும், வெப்பமாக இருந்தாலும், தாகமாக இருந்தாலும், இல்லைன்னு ஃப்ரிட்ஜில் தண்ணி இருந்தாலும் எடுத்து குடிப்போமா? ஒருத்தர் இல்லை என்றாலும் குடிப்போமா? அல்லது குடிச்ச எவன்டா கேட்க முடியும்னாலும் குடிப்போமா? நோன்பு பிடித்தவர்கள் அப்படி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஏன்? எவனுக்கு பதில் சொல்லாட்டாலும் படைச்சவனுக்கு பதில் சொல்லணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. அப்போ இந்த கட்டுப்பாடு நம்மளுக்கு வறுமையானால் இது பிற மாசங்களை நம்மள தொடரும். அதுக்கு தான் நோன்பை முதல்ல கடமையாக்கப்பட்டது. நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டதே ஒழிய, உங்களை பட்டணம் போட்டு சாவடிக்கணுங்கிறதுக்காக இல்லை, நீங்கள் பட்டணம் கிடக்கணுங்கிறதுக்காக இல்லை, குடிக்காம கொள்ளாமல் கிடக்கணுங்கிறதுக்காக இல்லை. நீங்கள் குடிக்காம கொள்ளாமல் கிடக்கிறதுனால அல்லாஹ்க்கு எதுவும் மிஞ்ச போகிறதும் கிடையாது. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய 200 கோடி முஸ்லீம்கள் இனிமேல் நாங்கள் நான் சாப்பிட மாட்டோம், ஒரு மாதம் நோன்புக்களை சாப்பிட மாட்டோம்டா, கஜானா கூடிருமா? அல்லாஹ்வுடைய தண்ணி லிட்டர் அதிகமாயிருமா? ஒன்றுமே ஆகாது. இன்னும் சொல்ல போனால் மற்ற மாதங்களில் செலவழிக்கிறத விட அதிகமாக செலவழிக்கிறோம். மற்ற மாதங்களில் 10,000 ரூபா பட்ஜெட்டாக இருந்தால் நோன்புக்குள்ள 30,000 ரூபா இருக்குது. இப்போ 30,000 திங்க தான் செஞ்சோம், 10,000 ரூபாய்க்கு வேணா ட்ரெஸ் எடுத்திருப்போம், பாக்கி 20,000 ரூபாயில் 10,000 ரூபா கூட சாப்பிட தான் செஞ்சுருக்கிறோம். பகல் காலில் பட்டணங்கிற பேர் இரவுல எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சிடுறோம். அப்போ என்ன ஒரு பசி, என்ன பசி? செலவும் அதிகமாக இருக்குது. அப்போ இறைவனுக்கு கட்டுப்படுவதுதான் நோக்கமே ஒழிய, இது வந்து இந்த நோன்பு நமக்கு ஏற்படுத்தும். அதோடு மட்டும் இல்லாமல் நாளைக்கு மறுமையில் நரகத்திற்கு செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய கேடயமாக இந்த நோன்பு இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ நோன்பு பிடிக்கணுமா இல்லையா? இப்போ பிடிக்காத முஸ்லீம்கள் இனிமையாவது பிடிக்கிறீங்க. அல்லாவுக்கா இந்த சின்ன விஷயங்களை, பசியை, ஒரு சாப்பாடை உங்களால் தியாகம் பண்ண முடியவில்லை என்றால், ஒரு தண்ணீரை உங்களால் தியாகம் பண்ண முடியவில்லை என்றால், உங்கள் உயிரை எப்படி தியாகம் பண்ணுவீங்க நாளைக்கு? நாளைக்கு ஒரு போராட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, அப்போ எப்படி நீங்கள் உங்கள் உயிரை கொடுப்பீங்க? நீங்கள் ஒரு சாப்பாடை இழக்க தயாராக இல்லையா? நீங்கள் ஒரு தண்ணியை தியாகம் பண்ண தயாராக இல்லையே? இன்னும் 10 நாளைக்கு சாப்பிடக்கூடாது நல்லா சொல்லியிருக்கிறான். 10 மணி நேரம், 12 மணி நேரம், இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த கட்டளை. அப்போ இதை கூட நம்ம நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹ்வுக்காக நம்ம எதை செய்ய போகிறோம்? இப்ராஹிம் நபி செஞ்ச மாதிரி பிள்ளையை அறுக்க போனால் செம்ம செஞ்சுருவோமா? நம்ம பொண்டாட்டியை கொண்டு போய் நடு ஆற்றுல விட்டுட்டு வாண்டா விட்டுட்டு வந்துடுவோமா? நம்ம இதையே செய்யலையே. சோத்தை தியாகம் பண்ணலையே. சோறு ரொம்ப முக்கியமாக இருக்குது. சாப்பிடுங்க, நல்லபடியாக சாப்பிடுங்க, 4 வேளை சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. நான் என்னது, நோம்பு திறந்ததுலேருந்து சகரு வரைக்கும் திண்டுக்கிட்டே இருங்க. எவன் கேட்டது? பகல் காலங்களில் அல்லாஹ்வுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, இதை அமல்படுத்துங்க. நீங்கள் இது உங்களுக்கு நன்மை இருக்கிறது, உங்கள் உடல் ரீதியாகவும் நன்மை இருக்கிறது, உள்ளம் ரீதியாகவும் நன்மை இருக்கிறது, மறுமையிலே உங்களுக்கு நன்மை இருக்கிறது. இதை நீங்கள் என்ன செய்யுங்க, செய்யுங்க. அடுத்த அந்த ரமலான் மாதத்தில் தான தர்மங்கள் அதிகமாக செய்யுங்க. நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக செஞ்ச ஒரு முக்கியமான ஒரு வணக்கங்களில் ஒன்று தான தர்மம். ஜிப்ரீல் என்னை சந்திக்கக்கூடிய நேரங்களில் நான் காற்றை விட வேகமாக என்ன செய்வேன், தர்மம் செய்யக்கூடியவனாக இருந்தேன் அப்படிங்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யக்கூடிய இந்த நோன்பு என்பது அதிகமான வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம். ஆனால் நம்ம சமுதாயத்தில் நிறைய பிச்சைக்காரர்களை உருவாக்கி இருக்கிறது. இப்போ 1 ரூபாய் 2 ரூபாய் 500 ரூபாய்க்கு மாற்றி வச்சுக்கிட்டு நோம்பை ஓட்டிடுறோம். முடிஞ்சு வச்சு கதை, நாங்களும் சக்காத்து கொடுத்துட்டோம், நாங்களும் சதக்காவை கொடுத்துட்டோம், என்ன செஞ்சிடறோம், அல்லாஹ்வுடைய கணக்கில் எழுதிட்டு வந்துடுறோம் நம்ம. அது இல்லை. இந்த நோன்பு காலங்களில் ஏழை எளியவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உண்டான தான தர்மங்களை சரியான முறையில் செய்யுங்க. அவர் இந்த நோன்பு நோற்பதற்கு சிரமப்படக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? சகருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். நோன்பு தரப்பதற்கு கஞ்சி ஊற்றிடுறாங்க. அதுபோக எல்லாரும் நீங்கிற மாதிரி ஒரு 4 வடையை திங்கணும், அதுக்கு 20 ரூபா செலவு இருக்குது. மற்ற மற்ற செலவு, ஒரு பழத்தை வாங்கி திங்கன்னு, உடல் சூடாக இருக்குது, வெப்பமாக இருக்குது, ஒரு ஜில்லுன்னு தண்ணி வாங்கி குடிக்கிறோம், ஏதாவது ஒரு செலவு இருக்குது. அப்போ அதெல்லாம் அது நிறைவேற்ற முடியாத எத்தனையோ ஏழைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவர்களை கண்டறிந்து அவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் அது மாதிரி இந்த பெருநாள் நெருங்கி கொண்டிருக்கிறது, என்ன செய்வோம்னு தெரியாமல் நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க. அனைவரும் புத்தாடை அணிந்து பெருநாளை கொண்டாடக்கூடிய நேரத்தில் என் குழந்தை அந்த வாடகையே இல்லாமல் இருக்குமே, எங்கள் வீட்டில் அந்த கறி வாங்குறதுக்கு வசதி இல்லாமல் இருக்குமே, என்னோட நான் பெருநாளை கொண்டாட போகிறேன் என்று சொல்லக்கூடிய நம்ம ஊர்களில் இல்லாமல் இருக்கலாம். நம்ம இந்த புது வலசை மனம் குளம் இந்த மாதிரியான வசதியாக இருக்கிறோம். அலுவலக ஏழைகள் இருந்தாலும் அவர்களை கவனிக்கக்கூடிய மக்களும் இருக்கிறோம். நான் சொல்லுவது தமிழக அளவில் இருக்கிறாங்க. இறைச்சியை பார்க்காத சமுதாயம் நிறைய, முஸ்லீம் சமுதாயத்தில் நிறைய குடும்பங்கள் இருக்கிறது. வருஷத்திற்கு ஒரு தடவை கூட இறைச்சியை பார்க்காதவர்கள். அப்போ நீங்கள் தான தர்மங்களை நீங்கள் செய்ய அதிகமாக செய்யுங்க. நீங்கள் இது வந்து உங்களை நரகத்திலிருந்து காக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தர்மம் தலை காக்கும்டாங்க, நரகத்திலிருந்து கண்டிப்பாக காக்கும்டாங்க. அது எந்த மாதிரியான சூழ்நிலையில் சொல்கிறாங்க தெரியுமா?
ஒரு பெருநாள் உரையை ரசூலுல்லா ஆட்டுறாங்க. அப்ப வந்து பெண்கள் பகுதியில கேட்கல. அப்ப பெண்கள் பகுதியில போய் ரசூலுல்லா சொல்றாங்க, அப்ப என்ன செய்யறாங்க, உங்களை நான் அதிகமா நரகத்துல பாக்குறேன், பெண்களாகிய உங்களை நான் அதிகமாக நரகத்துல பாக்குறேன்ட்டு. ஏன் அல்லாஹ்வுடைய தூரம் எங்களை மட்டும் நீங்க அதிகமா பாக்குறீங்க, எல்லாரும் இருக்கையில ஆண்களும் பெண்களும் சமமா இருக்கையில நாங்க மட்டும் ஏன் அதிகமா இருக்கிறோம், எங்களை மட்டும் ஏன் அதிகமா பாத்திய, நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க நன்றி கேட்ட கணவனுக்கு நன்றி கேட்டவத்தனமா இருக்கிறீ. அது உண்மைதான், என்னதான் கணவன் காலம் உள்ள என்ன செஞ்சாலும் கடைசியில ஒன்னு செய்யலேன்னா முடிஞ்சு போச்சு, நான் ஒன்னிட்ட இருந்து ஒரு இன்பத்தை அனுபவிக்கலன்னு சொல்லிடுவாங்க சொல்லிடுவாங்க. அப்படி பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க, கணவனுடைய கணவனுக்கு நன்றி கேட்டவர்களாக கணவன் காலம் உள்ள எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஒரு விஷயத்துல தவறு விட்டாண்டு வைங்க, ஒரு கஷ்டமா போயிரும், ஒரு சிரமமா போயிரும், ஒண்ணுமில்லாம போயிரும், வாங்கிட்டு வரல செஞ்சு கொடுக்கலன்னா முடிஞ்சு போச்சு. ஆமா, என்னத்தை செஞ்சு கிழிச்சி நான் உங்கள்கிட்ட ஒன்னையுமே அனுபவிக்கல அப்படின்னு என்ன செய்வாங்க, சர்வசாதாரணமா பேசிடுவாங்க பெண்கள். அடுத்து சொல்றாங்க, நீங்க அதிகமா சபிக்கிறீர்கள் அப்படிங்கிறாங்க, இதனாலதான் நரகத்தில் சபிக்கக்கூடியதில் பார்த்தீங்களா ஆம்பளை நாசமா போனவன் அப்படின்னு கேட்க மாட்டான், பொம்பளை தான் அந்த பேச்சு அதிகமா பேசுவாங்க. கல்ச்சல வேதியில் அப்படின்னு அள்ளி விடுறாங்களா இல்லையா, இந்த வார்த்தை வர்றது அனைத்தும் பொம்பளை பிள்ளைகளை திட்டுவாங்க, மற்றவங்களை திட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பெத்த பிள்ளைகளை திட்டுவாங்க. இப்ப சபிக்கக்கூடிய வேலையை அதிகமா செய்யறாங்க. இந்த ரெண்டு காரணத்திற்காகத்தான் நீங்க நரகத்தில் இருக்கிறீ சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளவு சிக்கி தம்ரா, ஒரு பேரிச்சம்பளத்தினுடைய ஒரு துண்டையாவும் தர்மம் செய்து நீங்க நரகத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி கொள்ளுங்கள், நரகத்திற்கு செல்லாமல் உங்களை தடுத்துக் கொள்ளுங்கிறாங்க. அப்ப தர்மம் செய்வது என்பது நம்ம நரகத்திலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த அல்லாஹ்வுடைய அருள் பொங்கக்கூடிய இந்த மாதத்தில் தர்மம் செய்வது அதிகமதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அல்ல, அந்த நோன்பை பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாமே எனக்குரிய வணக்கம் நல்லா சொல்லிட்டு இந்த நோன்புக்கு நான் மட்டுமே என்ன செய்வேன், தனியாக நன்மையை வழங்குவேன்னு சொல்றானா இல்லையா, அதுல சொல்றான் ஒன்னுக்கு பத்தாக 700 அல்லாஹ் நன்மையை வழங்குவான். நோன்பு எனக்கு உரியது, அதற்கு நான் கூலி கொடுப்போம்னு சொல்றான். நோன்பு தனியாக எல்லாம் கையில் எடுத்துக்கிட்டான், மற்ற எல்லாத்திற்கும் ஒன்னுல இருந்து 700 வரைக்கும் இந்த மாதத்தில் அல்லாஹ் நாடு நானுக்கு 7000-7 லட்சம் வரைக்கும் தருவான். அதனால அதிகம் அதிகமாக தர்மம் செய்யுங்க, உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய அண்டி இருக்கக்கூடிய அடுத்து இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உதவுங்கள், உங்களுடைய சொந்தக்காரங்க பந்தக்காரங்களுக்கு உதவுங்கள், அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வெளியில் இருக்கக்கூடிய 1000 பேருக்கு உதவி செய்வதை விட உங்க பெரியம்மா சின்னமா அண்ணன் தம்பிகள் இருக்கக்கூடியவங்க கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்க, நீங்க அவர்களை கவனிக்க மாட்டேங்கிறீ, அவர்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீ. ஆனா இஸ்லாத்தை பொறுத்த அளவுக்கு சொந்தக்காரங்க பந்தக்காரங்களுக்கு தான் முதல்ல உதவி செய்யணும், அவர்களுக்கு தான் முதல்ல அரவணைக்கணும். அது ரெண்டு நன்மை இருக்குது, சொந்தக்காரங்களை அரவணைச்ச நன்மையும் உதவி செய்த நன்மையும் ரெண்டு நன்மை இருக்கிறது. அப்ப இதை என்ன செய்யணும், நம்ம இந்த ஏழை எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்வதில் என்ன செய்யணும், அதிகம் அதிகமாக ஈடுபடணும். அது போக வணக்க வழிபாடுகள் தொழுகை மற்ற விஷயங்கள் என்ன செய்யணும், அதிகம் அதிகமாக ஈடுபடுறோம், ஈடுபடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி, யார் ஒரு நாளைக்கு உபரியாக 12 ரக்அத் தொழுகிறார்களோ அவர்களுக்கு நாளைக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும்டாங்களே, அதை நீங்க கடைபிடிங்க. இந்த ரமலான் மாசத்திலிருந்தால் அதை துவங்குங்கள், இரவு தொழுகை நம்ம தொழுகிறோம், நம்ம அதை அடுத்தடுத்து தொடரக்கூடிய மாதங்கள்லையும் கண்டினியூ பண்ணுங்க. வணக்க வழிபாடுகள் அதிகம் அதிகமாக ஈடுபாடு காட்டுங்கள், அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும், அவனுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். அவன் அழைக்கிறதா அப்படித்தான் அழைக்கிறான், அவன் கூப்பிடுறதா அப்படித்தான் கூப்பிடறான். வசாரிவு இலா மஃஃபிரத்தி மின் ரப்பிஹிம் ஜன்னத்தின் அருள்ஹ ஸமாவாதி வல் அருள் உஹித்தத்லில் முத்தகீன். வானம் பூமியை விட விசாலமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தின் பக்கமும் உங்களுக்கு இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அது முத்தகீன்களுக்காகவே தயாரிக்கப்பட்டிருக்கிறது. சொர்க்கம், சொர்க்கம் என்பது இறை எச்சமுடையவர்களுக்காகவே தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், அதனால வந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நமக்கு அதிகமாக இருக்கணும். அதுக்கு இந்த ரமலான் மாசம் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளை அன்பையும் பெற்றுத்தரக்கூடிய விஷயம் மாதிரி அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அதிகம் அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன்காம ரமலானன் வ ஈமானன் வஹதி சாஃபன் உஃபிரலஹு மா தக்கத்தம மின் தன்பிஹி. யார் ரமலான் இரவுகளில் நன்மையை எதிர்பார்த்து ஈமானோடு நோன்பு பிடிக்கிறார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். மன்காம ரமலானன் வ ஈமானன் வஹதி சாஃபன் உஃபிரலஹு ஒபிரழகு மாத்த கத்தம மின் தன்பிகி. யார் ரமலான் இரவுகளில் நின்று வணங்குகிறார்களோ நன்மையை எதிர்பார்த்து ஈமானோடு அவர்கள் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன்காம லைலத்துல் கத்ரி வஹீமானன் வஹதி சாஃபன் ஒபிரழகு மாத்த கத்தம மின் தன்பிகி. யார் லைலத்துல் கத்ரி இரவுல நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்ப மன்னிப்பின் வாசல் திறக்கப்பட்டு மன்னிப்பையே அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் இந்த லைலத்துல் கத்ரி இரவை அடைந்து கொண்டால் நாங்கள் இறைவனிடத்தில் என்ன கேட்க வேண்டும், செல்வத்தை கேட்கட்டுமா, காசு பணத்தை கேட்கட்டுமா, சொர்க்கத்தை கேட்க, இப்படி கேட்கறாங்க. அப்படி கேட்கல, என்னத்தை கேட்கணும் கேட்கறாங்க. ஆனா அந்த சமுதாயம் அவ்வளவு சிரமப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க, என்னென்னமோ செஞ்சாங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு மறுவேளை சாப்பாடு இல்லை, ஒரு துணிக்கு மறு துணி இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் கூட என்னது சொல்லி கொடுக்குறாங்க, அல்லாஹுமா இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபௌஃபு அன்னி. எல்லா நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடு, இதைத்தான் கேட்க சொன்னாங்க. அப்ப மன்னிப்பின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய, நம்முடைய அனைத்து பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதத்தை நாம பெற்றிருக்கிறோம். இந்த மாதத்தில் இருந்து, இந்த மாதத்தின் மூலமாக
நாம சொர்க்கத்தை அடைந்து கொள்ளவில்லை என்றால், சொர்க்கத்தை நாம உறுதிப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நம்மளுடைய மூக்கு மண்ண கவட்டும் ரசூலா சொன்னாங்க. யார் ரமலான் மாதத்தை அடைந்து அதன் மூலமாக சொர்க்கத்தை அவன் உறுதிப்படுத்திக் கொள்ளவில்லையோ, சொர்க்கத்திற்கு செல்லவில்லையோ, அவன் நாசமா போகட்டும், மூக்கு மண்ண கவட்டும்டாங்க. அப்ப அற்புதமான ஒரு மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் நம்ம கையில் இருக்கிறது. இந்த மாதத்தில் நம்ம பாதியை கழிச்சிட்டோம், மீதி இருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய மாதத்திலேயாவது நல்ல அறங்களையும் நல்ல அமல்களையும் செய்து அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் பெறுவோமாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானும் நல்ல அமல்களும் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நாம் என்ன செஞ்சோம், சொல்லியிருந்தோம். இன்னும் ஏராளமான நல்ல விஷயங்கள் இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே நல்ல விஷயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுடைய எண்ணம் முதல்ல தூய்மையாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். ஊருக்காக, உலகத்துக்காக, என்ன தொழுகிறதா இருந்தாலும் சரி, நோன்பு பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, மற்ற எந்த காரியங்கள் செய்வதால் ஊருக்கு காட்டுவதற்காக, உலகத்துக்கு காட்டுவதற்காக, மற்றவர்கள் நம்மளை பார்க்க வேண்டும், மற்றவர்கள் சூப்பராக செய்கிறாண்டா, நல்லா நிற்கிறான், நல்லா தொழுகிறான், கூட பாரு ஒரு மணி நேரம் அப்படிலாம் சொல்லுவாங்கிறதுக்காக நீங்கள் உங்களுடைய அமல்களை அதிகப்படுத்தினாலும் சரி, அழகுபடுத்தினாலும் சரி, அது அல்லாவிடத்தில் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும். அதுபோல் உங்களுக்கு பாவமும் கிடைக்கும். யார் பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுகிறானோ அவனுக்கு கேடுங்கிறாங்கிற சொல்ல அல்லாஹ் சொல்கிறான், வயலுள் லில்மு சல்லின், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லதீனகும் அன் சலாத்தையும் சாவூன் அல்லதீனகும் யுராவூன், அவர்கள் தங்கள் தொழுகையை பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுகுவார்கள் நல்லா சொல்கிறான். அப்போ தொழுகக்கூடிய தொழுகையாளிகள் அல்லாவுக்காக தொழுகணும். எந்த ஒரு அற்பமான சின்ன விஷயமாக இருந்தாலும் அது அல்லாவுக்காக செய்யணும். எவ்வளோ பெரிய விஷயத்திற்கும் மனுஷன் பார்க்குறான், மனுஷன் நம்மளை வந்து புகழணும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சோமையானால் அது நம்ம மறுமையில் எந்த ஒரு பாக்கியத்தையும் நன்மையும் பெற்றுத்தராது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பல செய்திகள் நம்ம கேட்டிருப்போம். மறுமை நாளில் சஹீது கூப்பிட்டு விசாரிக்கப்படுவார்கள். அவன்கிட்ட எல்லாம் என்ன செய்வான், அவனுக்கு உடல் ஆரோக்கியத்தில் என்ன செஞ்ச, எல்லாம் உன்னுடைய பாதையில் நான் போராடி கொல்லப்பட்டேன், நீ பொய் சொல்றேன்னு சொல்லிடுவான். இல்ல, கொல்லப்பட்டது உண்மை, ஆனால் என்னுடைய பாதையினுடைய அது பொய். மக்கள் வந்து என்ன செய்யணும், உன வீரன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ கொல்லப்பட்ட என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு மார்க்க அறிஞர் அப்படிதான் விசாரிக்கப்படுவாங்க. அப்ப அவர் என்ன செய்வார், உங்களுக்கு அறிவை தந்தேன் என்ன செஞ்ச, எல்லாம் நான் மார்க்க பிரச்சாரம் பண்ணேன், அறிவை வளர்த்தேன், எல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் செஞ்சது சரிதான், யாருக்காக செஞ்ச, மக்கள் எல்லாரும் உன்ன பெரிய அறிஞர்னு சொன்னதுக்காக செஞ்ச அப்படின்னு நல்லா சொல்லி இவர் தூக்கி நரகத்துக்கு எழுதி முகங்குப்புற தூக்கி வீசுங்கன்னு நல்லா சொல்லிடுவான். அப்ப நம்ம பாக்குறோமா இல்லையா, அப்புறம் அற்பமான அமலாக இருந்தாலும் அது அல்லாவுக்காக இருக்கணும். அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி, அல்லாவுடைய திருமுகத்தை நாடி நீங்க செலவு செய்யுங்க. அல்லாவுடைய திருமுகத்தை நாடி நீங்க உங்களுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்க. பிறருக்கு காட்ட வேண்டும், பிறர் நம்மளை பார்க்க வேண்டும், நம்மளை வந்து நர்ஸ் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும், இவன் நல்லவன் சொல்ல வேண்டும். நீங்க என்ன செஞ்சாலும் சரி, ஒரு காலத்திலையும் நல்லவனை ஆகவே முடியாது. மக்களை திருப்திப்படுத்துவதற்காக எந்த காரியத்தை செஞ்சாலும் மக்கள் திருப்திப்பட மாட்டாங்க. நீ லட்ச லட்சமா கொடுத்தாலும் என்ன செய்வாங்க, ஆமா அவன் எங்க திருடிட்டு வந்தானோ அவன் பாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். அவன் பாடு சொல்லிட்டு போயிருவான். வாயில வந்ததை நீ வர்றவனுக்கும் 1000 5000 5000 கொடுத்துக்கிறேன். ஆமா எவன் கொடுத்ததை, எங்க ஆட்டையை போட்டு வந்தானோ, இன்னும் தண்ணி மாதிரி செலவழி அப்படின்னு அழகா சொல்லிட்டு போயிருவான். உங்களுக்கு நல்லதை எடுக்க முடியாது. மக்களிடத்திலிருந்து நீங்க என்ன செய்ய முடியாது, நல்ல பேர் வாங்கவே முடியாது. வச்சிருந்துட்டு கொடுக்காம இருந்தாலும் சரி, இவ்வளவு வச்சிருக்கிறான் கஞ்ச பையன் ஒண்ணும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி போயிருவான். அவன் வாயில வந்தது அழகா சொல்லிட்டு போயிருவான். நம்ம அவனை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறோம். நீங்க மக்களை திருப்திப்படுத்தவே முடியாது. நீங்க அல்லாவை திருப்திப்படுத்தாங்க, சின்ன அலகம்தல்லான சாப்பிட்டு முடிக்கிறீங்களா, அலகம்தல்லான்னு சொல்லுங்க, அல்லா சந்தோஷம் அடைவான். பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடுங்க, அல்லா திருப்தி அடைவான். பிஸ்மி சொல்ல மறந்துடுவான். சில பேர் சாப்பாடுந்தா என்னது, பசினா 10 மறந்துடுங்கிற மாதிரி சாப்பாடுல உட்காந்துட்டோம் பிஸ்மிங்கிறது யாபத்தில் வராது. சரி திடீர்னு மண்டையில் வந்தேன் பிஸ்மில்லாய் அவ்வளவு ஆகிரும்னு சொல்லுங்க, அப்ப என்ன செய்யும், அது அல்லா சந்தோஷப்படுவான். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் அல்லா நம்மளுக்கு என்ன செய்வான், நன்மைகளை அதிகமாக தருவான், சந்தோஷப்படுவான், திருப்தி அடைவான். ஆனா மனிதனை ஒரு காலத்தில் என்ன செய்ய முடியாது, திருப்தி அடைய முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. நீங்க என்னத்தை செஞ்சாலும் குறை சொல்றதுக்கு 4 பேர் இருப்பான். எப்படி சொல்லுவாங்களே சட்டத்தில் ஓட்டையை கண்டுபிடிக்கிற வக்கீலுடைய வேலைண்டு, அது மாதிரி எப்படா குறை சொல்லணுங்கிறதுக்காக உட்காந்து நோண்டி நோண்டி திரிகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி செஞ்சிட்டானா, இது எப்படி நம்ம சொல்றது, இது எப்படி நம்ம மடக்கிறது, இது எப்படி குறகான்றது அப்படின்னு பிளேன் போட்டு யோசிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதனால வந்து மனுஷரை திருப்திப்படுத்தாமல் படைத்தவனை திருப்திப்படுத்துவோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.